சூரியனை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட இஸ்ரோவின் ஆதித்யா L1 நிரந்தரமாக பூமியை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் 2 சக்சஸ்ஃபுல்லாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஆதித்யா L1 டெலிஸ்கோப் PSLV C57 ராக்கெட் மூலம். அதே நாள் வெற்றிகரமாக ஆதித்யா சேட்டிலைட் ஆர்பிட்டிற்கு சென்றிருந்தது. EBN-1 அதாவது ஃபர்ஸ்ட் எர்த் பவுண்ட் மேன்யூவர் பூமிக்கு அருகில் இருக்கும்போது 245 கிலோமீட்டர் இடைவெளியும், பூமியை விட்டு விலகி போகும்போது அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் அதிகபட்சம் 22,459 கிலோமீட்டர் தூரத்தை அடைவதுதான் ஃபர்ஸ்ட் EBN-1 என்பார்கள். இந்த ஃபர்ஸ்ட் EBN-1 செப்டம்பர் 3 வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்து செகண்ட் EBN-2 செப்டம்பர் 5, 2023 நடந்திருந்தது. அதன் பின் EBN-3 EBN-4 296 கிலோமீட்டரில் தொடங்கி அப்படியே 121,973 கிலோமீட்டர் போனது. அதன் பின் ஆதித்யா L1 அதன் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆப்ரேட் செய்ய தொடங்கியது. சயின்டிஃபிக் டேட்டாக்களும் அனலைஸ் செய்யப்பட்டன. செப்டம்பர் 19 ஸ்பேஸ் கிராஃப்ட் L1 பாயிண்டிற்கு பயணத்தை ஆரம்பித்தது. செப்டம்பர் 19 தான் TL-1I அதாவது டிரான்ஸ் லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 இன்சர்டேஷனிற்காக பூமியை விட்டு போனது ஆதித்யா L1. பூமியிலிருந்து சுமார் 1,010,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் L1 பாயிண்டிற்கு சென்று கொண்டிருக்கும் ஆதித்யா இதுவரையிலும் மிகச்சரியாகத்தான் செயல்படுகிறது. சரியாக ஜனவரி 2 அல்லது 3 வாரத்திற்குள் வெற்றிகரமாக L1 பாயிண்டில் நிலைநிறுத்தப்பட்டுவிடும். சரி, நிரந்தரமாக பூமியை விட்டு விலகும் ஆதித்யா L1 என்று சொல்லப்பட்டதற்கான காரணத்தையும் பார்க்கலாம். பூமியுடனான எர்த் பவுண்ட் மேன்யூவர் ஆர்பிட் மொத்தமாக 4 சுற்றுகளை முடித்துவிட்டது. அதன் பின் விலகிய ஆதித்யா அதோடு பூமி பக்கம் பார்க்க கூட செய்யாது, அதோடு L1 பாயிண்டிற்கு தான். ஒரு முறை L1 பாயிண்டில் நிலை நிறுத்தப்பட்டால் மீண்டும் பூமி பக்கம் திரும்ப வாய்ப்பு கிடையாது, அதோடு அங்கேயே தான் இருக்க வேண்டும். இதுவரை லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 3 தான் ஸ்பேஸ் கிராஃப்டுகளை இந்த பாயிண்டிற்கு வெற்றிகரமாக அனுப்பியுள்ளார்கள். நாசா மற்றும் ESA-வின் ஜாயிண்ட் மிஷின் SOHO சோலார் அண்ட் ஹெலியோஸ்பெரிக் அப்சர்வேட்டரி, அடுத்து சைனாவின் சாங்கி 5, அடுத்து நம் இந்தியாவின் ஆதித்யா L1 தான் அங்கே போகிறது. ஒரு முறை அங்கு போனால் மீண்டும் பூமி பக்கம் வர முடியாது, வர வேண்டிய பிளானும் கிடையாது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுகளின் ஆர்பிட்டல் டிசைனே L1 சென்று அங்கேயே இருப்பதற்காகத்தான். சரி, ஒருவேளை ஸ்பேஸ் கிராஃப்டின் ஆயுள் அதன் செயல்பாடு முடிந்துவிட்டால் அதன் பின் என்ன ஆகும்? வாங்க அதையும் பார்க்கலாம். நாசா அனுப்பிய ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் L2 பாயிண்டில் சுமார் 20 வருடம் இருக்க பிளான் செய்யப்பட்டுள்ளது. அதுவரை ஃபியூயல் மெயின்டைன் செய்யப்படும், அதாவது பாத் கரெக்ஷனுக்கு மட்டும்தான் ஃபியூயல், மற்றபடி L2 பாயிண்டில் ஆர்பிட் செய்ய ஃபியூயல் எல்லாம் தேவைப்படாது. சரி, ஸ்பேஸ் கிராஃப்ட் செயல்படாமல் போனாலும் அந்த லக்ராஞ்சியன் பாயிண்டிலேயே தான் இருக்குமா என்றால், ஆம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இடையூறும் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் ஸ்பேஸ் கிராஃப்டுகள் அங்கேயே தான் நிரந்தரமாக இருக்கும். அது என்ன டிஸ்டர்பன்ஸ், எப்படி பிரச்சனை வரும் என்று கேட்கலாம். இதோ பதில். L1, L2, L3 பாயிண்டில் இருக்கும் ஸ்பேஸ் கிராஃப்டுகள் மிக சிறிய அளவு வீனஸின் வெள்ளி கிரகத்தின் ஈர்ப்பு விசையில் மாட்டிக்கொள்ளும். இதனால் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதன் சுற்றுப்பாதையில் இருந்து சிறிய அளவு விலக வாய்ப்பு உள்ளது. அதற்காகத்தான் பாத் கரெக்ஷனிற்கு ஃபியூயல் எரிபொருள் தேவைப்படுகிறது. இதோ இது போலதான் பாத் கரெக்ஷன் அங்கு செயல்படும். L4, L5 பாயிண்ட் தான் L1, L2, L3 விட ஸ்டேபிள் நிலையான சுற்றுப்பாதையில் ஸ்பேஸ் கிராஃப்டுகளை பிரச்சனை இல்லாமல் இருக்க வைக்கும், அதாவது L4, L5 பாயிண்டில். ஆனால் பிரச்சனை வேறு விதத்திலும் அங்கு வருகிறது. அதாவது நம் பூமியின் L4, L5 பாயிண்ட் பூமியுடன் 60 டிகிரி முன்னாலும் பூமிக்கு பின்னால் 60 டிகிரி இருப்பதால் இங்கு இருக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமிக்கு அருகில் இருக்கும் டைனி ஆஸ்ட்ராய்டு சிறு விண்கற்கள் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் மோதும். இதனால் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாதிக்கும். மற்றபடி நிஜமான நிலையான பாயிண்டே L4, L5 தான். L1, L2, L3 கம்பேர் செய்யும்போது L4, L5 தான் ஸ்டேபிள் பாயிண்ட். இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருந்தால் நிலையாக ஸ்பேஸ் கிராஃப்டுகள் அங்கேயே இருக்கும். ஆனால் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வரத்தான் செய்யும். L1 பாயிண்ட் தான்
சூரியனை ஆராய்ச்சி செய்ய சிறந்த இடம். அதுவே L2 என்றால் டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போன்ற பிரம்மாண்ட தொலைநோக்கிகள் அங்கிருந்து ஆழமான இந்த விண்வெளியில் பல ஆச்சரியங்களை கண்டுபிடிக்கும். அடுத்து பிளாங்க் சேட்டிலைட்டும் அங்குதான் உள்ளது. அதன் பின் வில்கின்சன் மைக்ரோவேவ் அனிசோட்ராபி ப்ரோப் போன்ற ஸ்பேஸ் கிராஃப்டுகள் L2 பாயிண்டில் இருந்துதான் துல்லியமான கண்டுபிடிப்புகளை நடத்துகின்றது. அதனால்தான் இஸ்ரோ ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்டை லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அனுப்புகிறது. அதனால்தான் அது கடைசியும் முடிவுமாக ஒரு குட் பை சொல்லிவிட்டு போனது நம் பூமிக்கு. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.